ஸோ தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வருது. அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அமேசானாக இருந்தாலும் சரி ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் சரி அவங்களோட ஒரு பிக்கஸ்ட் சேலை வந்து அப்போ தான் வைப்பாங்க. ஃப்ளிப்கார்ட் வந்து அவங்களோட சேலை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டே சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசான் வந்து கிரேட் இண்டியன் சேல்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டில் அதாவது 29th அக்டோபர்லேருந்து அக்டோபர் 4th வரைக்குமே வந்து அந்த சேல் வந்து ரன் ஆக போகுது. அதில் வேரியஸ் ஆஃபர்ஸ் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து குவிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் இந்த பண்ணலான்னு இருந்தேன் நான். பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸாக வந்து நான் பிரிக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த சேலை பற்றி நிறைய டிப்ஸ் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாகவே தர வேண்டியிருக்கு. அந்தளவுக்கு வந்து ஒரு தனி வீடியோ ஒரு 5 மினிட் வீடியோக்கு வந்து தேவையான கண்டென்ட் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குன்னு டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் நான் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குன்னு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்றதான் என்னோட தாட்டு. ஸோ அதில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானாக இருக்கட்டும் ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் ரெண்டு சேல்லையுமே வந்து நம்ம எதெல்லாம் நம்ம அதாவது நம்ம சேல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம என்னைக்கு அந்த டேஸ் சேல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேலுமே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 29th அதாவது சண்டேலேருந்து அக்டோபர் 4th வரைக்கும் வந்து இந்த சேல் ரன் ஆகுது. பட் இதில் வந்து இன்னொரு அடிஷ்னல் திங் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி அமேசானோட ப்ரைம் மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி சேல் வந்து இயர்லியராகவே ஸ்டார்ட் ஆகுது. அதையும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மெம்பராக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 28th அதாவது சாட்டர்டே நைட் 8 மணிக்கெலாம் வந்து உங்களுக்கு சேல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அமேசானில் இருந்த நீங்கள் வந்து ஒரு ப்ரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு 28th மத்தியானம் 12:00 வந்து உங்களுக்கு சேல் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் மெம்பராகவோ இல்லை வந்து உங்களுக்கு ப்ரைம் மெம்பராகவோ இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எந்த டீலாக இருந்தாலும் நீங்கள் இமீடியேட்டாக போய் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ ரெண்டாவது, நீங்கள் வந்து என்னென்ன சைட்டில் என்னென்ன கார்டோட ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்கோட கிரெடிட் கார்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கோட கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்ட்ஸ் அண்ட் ஐசிசி பேங்க்கோட டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து 10% ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட கார்டு மட்டும்தான் ஆஃபர், அதோட 10% ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் அந்த கண்டிஷன்ஸ் அப்ளைக்குள்ளே போயிட்டு எது எவ்வளோ மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ன்றது என்னால் பார்க்க முடியல. நான் சஸ்பெக்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1250 இல்லைனா மேக்ஸ் வந்து ஒரு 1750 வரைக்கும் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் அதுவும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேஸில் சேல் ஸ்டார்ட் ஆகுது. 29th ஒரு செட் ஆஃப் சேல் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் 30th வந்து இன்னொரு செட் ஆஃப் சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுமே வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். தெரிஞ்ச அமேசானில் எல்லாமே சேம் டைம் தான் சேல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸையும் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு புதுசாக வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு சூப்பர் காயின்ஸ் இருக்கும், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்கள்கிட்ட நீங்கள் வந்து இது வரைக்கும் வாங்கின பர்ச்சேஸ் எல்லாத்துலேயுமே வந்து காயின்ஸாக கலெக்ட் ஆகிட்டு அதெல்லாம் சூப்பர் காயின்ஸாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இவ்வளோ காயின்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். அந்த காயின்ஸை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் பை எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிவியோட ஆஃபர் வந்து வாங்கினேன் நான். ஸோ 200 சூப்பர் காயின்ஸை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எந்த டிவி வாங்கினாலுமே அதாவது அதில் வந்து ஒரு செட் ஆஃப் டிவிஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டிவிஸில் நீங்கள் ஏதாவது ஒரு டிவிஸ் வாங்குறீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா 1000 ரூபீஸ் அதாவது அவங்களே ஆல்ரெடி ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே வந்து கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது, அந்த கார்டு ஆஃபருக்கு மேலே ஒரு 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து என்னால் வந்து அப்ளை பண்ண முடியும் எங்கிட்ட இருக்கிற அந்த 200 சூப்பர் காயின்ஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக. இது வந்து ரொம்ப சூப்பர் ஆஃபராக எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் பே பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து அடிஷனல் 200 ரூபீஸ் இல்லை 100 ரூபீஸ் அந்த மாதிரியான கூப்பன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதையுமே போயிட்டு நீங்கள் ஏதாவது என்ன வாங்க போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆஃபரை அந்த கூப்பன் கோடை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் நான், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டீல்ஸ் ரன் ஆகுது. அதாவது கிரேசி டீல்ஸ்ன்னு ரன் ஆகுது, ஃப்ளாஷ் சேல்னு ரன் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் சேல், மகா ப்ரைஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் சேல்ஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ அந்த சேலில் வந்து தான் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். ஸோ அதை விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் நான். லாஸ்ட் டைம் சேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட்லாம் வந்து அண்டர் 20,000 வந்து
சேல் ஸ்டார்ட் பண்ணாங்க பட் இம்மிடியேட்டாக அந்த 12 o'clock அந்த 1 o'clock ஆகும்போதே அது வந்து 22 ஆயிருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக அது எந்த டீலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் முன்னாடியே போய் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டயத்தில் வந்து நீங்கள் கரெக்டாக போயிட்டு வந்து அந்த ஐட்டத்தை நீங்கள் வந்து அந்த ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் வாங்கிடுங்க. அதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் திருப்பி வாங்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய டீல்ஸ் இருக்குது. அந்த டீல்ஸ் பற்றின இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து சைட்டில் நான் போகிறேன். நான் நீங்களும் போயிட்டு வந்து அங்கே உங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறதான், இப்போ நீங்கள் என்ன ஐட்டம்ஸ் இப்போ நீங்கள் ஆல்ரெடி வாங்க போகிறீங்க, இல்லை வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்கீங்க, நம்ம இதில் எது ஆஃபரில் இருக்குது நம்ம அதை பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டெஃபினட்டாக விஷ் லிஸ்ட்டில் பண்ணி வச்சுக்கோங்க. இட் குட் பி எதர் ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானாக இருக்கலாம். நீங்கள் போய்ட்டு அந்த விஷ் லிஸ்ட்டில் வச்சுட்டு அன்றைக்கி ஆஃபர்ஸ் வர்றப்போ வந்து டக்குன்னு அந்த விஷ் லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் அந்த ஐட்டம்ஸ்க்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து இம்மிடியேட்டாக நீங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது புதுஷ விஷயம் தெரிஞ்சிருந்தால் நீங்களும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தெரியாத விஷயங்கள் கூட இருக்கலாம் சேலில். ஸோ நீங்கள் அதை பற்றியாவது உங்களுக்கு புதுசாக வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வர மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக்ஸிமம் ஸ்மார்ட் போர்ட் மத்தியாக இருக்கும். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.